Like a Hellcat. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த இடையில வந்து நம்ம கும்பக்கரை அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நாமக்கல் சேலம் சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் பார்த்தோம்னா இந்த ஃபால்ஸுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 hours ரீச் ஆயிடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா கரூர், திண்டுக்கல், மதுரை அந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா இன்னும் சீக்கிரமே அந்த ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். ஏன் இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஃபால்ஸோட சரௌண்டிங்லேயே பார்த்தோம்னா நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மூணார், வாகாமன், மேகமலை, பழனி இருக்குது, மதுரை மீனாட்சியம்மன் கோயில், இதெல்லாமே இருக்குது. நான் சொன்ன இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே மேக்ஸிமம் 4 hours ரீச் ஆகலாம். மேகமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 hoursில் அந்த பிளேஸ்க்கு வந்து இங்கே ரீச் ஆகலாம். நீங்கள் வந்து 1 day பிளான் பண்ணி போயிட்டு அதை 2 days அப்படி இல்லை 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட சூப்பராக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நாங்களும் போயிட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 days பிளான் பண்ணி போனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு பிளேஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு வந்தோம். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து என்ன ரூட்டில் போனேன், அந்த ஃபால்ஸோட வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி ஒரு நிறைய க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து தேனி பக்கத்தில் இருக்க கும்பக்கரை ஃபால்ஸுக்கு போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்கணும், தேனி வந்துட்டோம். இப்போ தேனியிலேருந்து வந்து பெரிய குளம் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெரிய குளம்லேருந்து கும்பக்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 kilometers போகணும். இப்போ வந்து நாங்கள் வந்து தேனியிலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய குளம் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து தேனியில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் வாங்கணும் இப்படி வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிப்பட்டி, தேனியில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா பழனிச்செட்டிப்பட்டி அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. இப்போ இங்கே தான் நாங்கள் இருக்கோம். கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெரிய குளம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கும்பக்கரைக்கு ஒரு 8 kilometers போகணும். இப்போயே பார்த்திங்கன்னா பொருளில் செம்ம கூலிங்காக சூப்பராக இருக்க பிளேஸு, அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ கேஸ், இப்போ நான் கும்பக்கரை ஃபால்ஸ் வந்துட்டேன். இப்போ வந்து கும்பக்கரை ஃபால்ஸில் கீழேருந்து மேலே ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்படி வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes நடந்து வந்துட்டேன். இன்னொரு வந்து 15 minutes நடந்து போகணும். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம். அதனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணலை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே விடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்புந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லேட்டாக தான் கிளம்பணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து கிளம்போது மார்னிங்கே கிளம்புறதா பிளான் இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு யாராச்சும் சேலம் நாமக்கல் சைடு வந்து இந்த கும்பக்கரை ஃபால்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தீங்கன்னா இங்கே 1 day இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்பணும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் பற்றலை. இப்போ நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு குளிச்சுட்டு தான் வரணும். இன்னும் வந்து எவ்வளோ தூரம் நடந்து போகணும்னு தெரில. பார்த்திங்கன்னா போகும்போதே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய மரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபால்ஸ் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து ஓப்பனிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 8 மணிலேருந்து ஈவினிங் வந்து 4 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஈவினிங் 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வர மாதிரி இருந்தீங்கன்னா பிஃபோர் 4 மணிக்குள்ளே வந்துடுங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பக்கரை கீழே வந்து கீழேருந்து மேலே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 minutes வந்து மேலே நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேலே தான் போயிட்டுருக்கேன். ஃபால்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கேன். ஃபால்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஃபால்ஸ் செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். செம்மஞ்சமெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணும், மார்னிங் கிளம்பல. வந்து கிளம்புறதுக்கு வீட்டில் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து மூணாக போயிட்டு ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம்.
எல்லாமே செம்ம டயர்ல இருக்கும். வந்துட்டு இப்போ நாங்கள் சேலம்லேருந்து வந்தோம், சேலம்லேருந்து வந்து செம்ம டயர்ல இருக்கும். சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கும்பகரை ஃபால்ஸுக்கு வந்துட்டு இருக்கோம். கும்பகரை ஃபால்ஸ் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட சென்டரில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய இடத்துல போர்டில் வச்சுருந்தாங்க. அப்படி வந்தாலும் வந்து அதை நம்ம எதுவும் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. கைஸ் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பகரை ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். வந்து கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க கும்பகரை ஃபால்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டேன். வாங்க உள்ள போய்ட்டு இருக்கு பார்க்கலாம். கைஸ் சீரியஸாக வந்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த ஃபால்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்க்கல. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே இதில் சூப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டிலருந்தே வந்து பார்த்தோம்னா ஃபுட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு நாள் ஃபுட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இங்கே குளிச்சுட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. கீழே அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதே தெரியல. ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இன்சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ், ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே வந்து செக்யூரிட்டி கார்ட் போட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து இங்கே வந்து ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் எதனா கொண்டு வந்தாலோ இல்லை அன்வான்டாக எதனா பண்ணால் கூட வந்து அவங்க வந்து நம்மளை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இங்கே எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து செக்யூரிட்டி கார்ட் போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடியே ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம குளிக்கிற இடத்துலையும் இருக்காங்க. இந்த ஃபால்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கனால பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தரே ரொம்ப நேரம் வந்து குளிக்க விடாமல் அந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி கார்ட் போட்டு வச்சுருக்காங்க. கிட்டப்பட்டது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க கும்பகரை ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதோ ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. ஆனால் சீசன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து க்ரௌடாக இருக்குது. அதான் வந்து வந்து குளிக்கிறதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஃபால்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு ஆர்மி ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்துட்டு இங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக இருக்குது. வாங்க எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். பர்மிஷன் கொடுக்குறாங்க. 4 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி சேலத்துலேயும் கிளம்பினீங்க அப்படின்னா சீக்கிரமாக கிளம்பி 4 மணிக்குள்ளே இங்கே வந்துடுங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம செக்யூராக இருக்குது, சேஃபாகவும் இருக்குது. இந்த ஃபால்ஸ் கீழேருந்து மேலே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஃபால்ஸுக்கு போயிடலாம். இந்த ஃபால்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் கொடைக்கானலோ ஆர் மூணார் அப்படி போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ் அங்கேருந்து ஒரு 40 கிலோ கொடைக்கானலுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. மூணாருக்கு வந்து போகிற வழியில் இந்த ஃபால்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நினைக்கிறேன் வந்துட்டோம்.